ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சுங்கா டைனாஸ்டி. இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 185 BCEலேருந்து 75 BCE டைமில் தான் நடந்துச்சு. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார், ஃபவுண்டட் பை அப்படின்னு பார்த்தா புஷ்யமித்ர சுங்கா. இவர் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இது நடந்துகிட்டு இருந்த டைமில் தான் வந்து இண்டோ கிரீக் கிங்டம்லாம் இருந்துச்சு. அதாவது இது வந்து கண்டெம்பரரி ரூலர்ஸ் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, சில டைமில் இந்த மாதிரி கொஷின்ஸும் வரும். அது வந்து இதோட டைமில் கண்டெம்பரரியாக இருந்தது இண்டோ கிரீக் கிங்டம். ஓகேவா, சரி. புஷ்யமித்ய சுங்கா வந்து இது ஃபவுண்ட் பண்ணார். ஓகே, கேபிட்டல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து பாட்டாளிபுத்ரா இருந்துச்சு, அப்புறம் விதிஷா, லேட்டர் பீரியடில் வந்து விதிஷா இருந்துச்சு. ஓகேவா, மேஜர் சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா என்னென்னா, உஜைன், மதுரா, சக்கெட், சாஞ்சி, கபிலவஸ்து, இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சிட்டிஸாக இருந்துச்சு சுங்கா டைனாஸ்டியில் வந்துட்டு. அப்புறம் ரூலர்ஸ் அப்படின்னு பார்த்தா புஷ்யமித்ர சுங்கா வந்து இந்த டைனாஸ்டியோட ஃபவுண்டர். ஹி வாஸ் அ விஸ்ராய் அண்டர் மௌரியன் எம்பையர். மௌரியன் எம்பையரில் ஒரு விஸ்ராயாகவும் இருந்தார். அண்ட் விதர்பா இருக்குல்ல, அதை வந்து கான்கர் பண்ணிட்டு வந்தவர் காரவேலா அப்படின்னு கிங் இருந்தார்ல, அவர் வந்து இவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணார். பட் அட்டாக் பண்ண முடியல, ஏன்னா அவர் வந்து அதை ஸ்பாயில் பண்ணிட்டார். ஸோ ஹி ஹேஸ் ஸ்பாயில்ட் அண்ட் அட்டாக் ஃப்ரம் காரவேலா. அப்புறம் அக்னிமித்ரா, அடுத்த ரூலர் வந்து அக்னிமித்ரா. இவர் வந்து புஷ்யமித்ரா சுங்காவோட பையன். இவரோட ஸ்டோரி எப்படின்னு பார்த்தா, மால விக்கானிங்க மித்ரம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து காளிதாசா எழுதினார் இவரோட ஸ்டோரியை வச்சு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் தான், நிறையா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நோட்ஸ் எழுதிக்கோங்க. அண்ட் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போது இந்த க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். எந்த புக்கு இப்படி காளிதாசாங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைட்டர், இவர் என்ன எழுதினார், யாரை பற்றி எழுதினார், எப்போ இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ மாலை விக்காங்கன்னு நிமித்ரம் அந்த நேம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் விதர்பா கேப்சர் பண்ணாங்க சொன்னாலையா, புஷ்யமித்ர சுங்கா இருக்கும்போது கேப்சர் பண்ணார் சொன்னால, அது வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக மாறிச்சு இவரோட பீரியடில் வந்து. அக்னிமித்ரா டைமில் விதர்பா இண்டிபெண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ அந்த விதர்பா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஏன்னா அந்த இடம் எங்கேன்னு தெரியாமல் நம்ம படிக்க முடியாது. ஸோ அது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்த ரோலர் யாருன்னு பார்த்தா வாசுமித்ரா. இவர் வந்து அக்னிமித்ராவுடைய பையன். இவர் வந்து அக்னிமித்ராவுக்கு அப்புறமா ஆட்சி செய்ய ஆரம்பித்தவர், சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் வாசுமித்ரா அக்னிமித்ராவுக்கு அப்புறமா. அடுத்து வந்து தேவபுத்தி, இவர் வந்து லாஸ்ட் சுங்கா ரூலர். இவரோட வந்து இந்த சுங்கா என் பெயர் முடியுது, சுங்கா டைனாஸ்டி வந்துட்டு. இவரை கொன்னது யாருன்னு பார்த்தா வாசுதேவ கன்வா. கன்வாங்கிற அந்த கன்வா டைனாஸ்டியை சேர்ந்தவர் தான் வந்து இவரை கொன்னுட்டு கைப்பற்றினாங்க இந்த ஆட்சியை. அண்ட் பதஞ்சலி, இதில் முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன். பதஞ்சலி வந்து மகாபஷியா அப்படிங்கிறது எழுதினவர் தான் பதஞ்சலி. அண்ட் பக்ரூத் ஸ்டூபா, இது வந்து சுங்கா பீரியடில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இங்கே இப்போ இருந்த ரிலீஜியன்ஸ் என்னெல்லான்னு பார்த்தா, சுங்கா பீரியடில் வந்து ஹிந்துயிசமும் புத்திசமும் இருந்துச்சு. இப்போ வந்து பிராமின் டைனாசிட்டி அண்ட் தனவேதா, அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன், யவராஜா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஹெலியோடோரஸ் பில்லர், இது வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், இண்டோ கிரீக்குக்கும் சுங்காக்கும் இருக்கிற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருந்தது ஹெலியோடோரஸ் பில்லர் வந்து. ஆர்ட்னு பார்த்தா இந்தியன் ஸ்டைலில் மதர் காடஸ் வந்து இந்த பராசக்தி, அது வந்து இருந்துச்சு. அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தா பிராமி ஸ்கிரிப்ட், சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருக்கும் இல்லையா அது. இதெல்லாம் தான் வந்து சுங்கா டைனாஸ்டியில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா. அண்ட் கன்வா டைனாஸ்டி அடுத்து பார்க்க போகிறது. கன்வா டைனாஸ்டி எப்போ இருந்துச்சுன்னா 75 BCEலேருந்து 30 BCE வரைக்கும் நடந்துச்சு. கன்வா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் வந்து கோத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளிபுத்ரா, இல்லைனா விதிஷா அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சுங்கா டைனாஸ்டிலேயும் வந்துட்டு விதிஷா தான் வந்து லேட்டர் பீரியடில் கேபிட்டலாக இருந்துச்சு. முதல்ல பாட்டாளிபுத்ரா இருந்துச்சு. இதில் வந்து பாட்டாளிபுத்ரா விதிஷா இதனால ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். ஓகேவா, அப்புறம் இவங்க வந்து பார்த்தோம் சுங்கா டைனாஸ்டியை வந்து இவங்க கேப்சர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதில் லாஸ்ட்டாக ஆட்சி செஞ்சவர் வந்து தேவபுத்தி. இவரோட ஆட்சி தான் வாசுதேவர் வந்து கைப்பற்றிட்டு வந்திருப்பார், வாசுதேவ கன்வா. ஆக்சுவலாக தேவபுத்தி வந்து ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸான ரூலர். அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டாங்க இவங்க அந்த கிங்டம்மை. அந்தளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல கிங்டம்க்கெல்லாம். அவரோட என்டர்டெயின்மெண்ட்டில் அவரோட கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டார். ஸோ அவர் கேர்லெஸ் ரூலராக இருந்தார். அண்ட் ஸ்ட்ராங் ரூலர்லாம் கிடையாது. அண்ட் இதில் எப்படின்னு பார்த்தா, கன்வா டைனாஸ்டியில் முக்கியமான ரூலர்ஸ் யாருன்னு பார்த்தா வாசுதேவா, பவ்ரோ நிமித்ரா, அவருக்கு இன்னொரு பேர் வந்து பூமி மித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க, நாராயணா, சுஷர்மன். இந்த நாலு பேர் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸாக இருந்தாங்க. பட் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து கன்வா டைனாஸ்டிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன பீரியடில் ஆட்சி செஞ்சவங்க தான். ஸோ பெருசாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நிறையா விஷயங்கள் இல்லை. இது இன்னும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். அண்ட் அடுத்து வந்து செடி டைனாஸ்டி, மகமேகவனஹனா டைனாஸ்டி. மகமேகவஹனா, ஓகேவா, மகமேகவஹனா டைனாஸ்டி, அது வந்து செடி டைனாஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம முன்னாடி அந்த சுங்கா டைனாஸ்டிலே பார்த்துருப்போம். அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதாவது அவங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க கலிங்கா ஐ மீன் காரவேலா ரூரல் வந்து அட்டாக் பண்ண வந்ததை வந்து இவர் ஸ்பாயில் பண்ணிட்டார் புஷ்யமித்ர சுங்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அவர் தான் வந்து இந்த மகாமேகனா டைனாஸ்டியை ஆட்சி செஞ்சவர், ஃபஸ்ட்டு ஃபவுண்டராக இருந்தவர் கலிங்காவோட ரூலர். ஓகேவா, இப்போ வந்து மகாமேக வாகனா எங்கே இருக்குன்னா ஒடிஷாவில் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா படிக்கும்போது உங்களுக்கு இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ தான் கண்டெம்பரரியாக என்னெல்லாம் இருந்துச்சுங்கிறதும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை காதில் வாங்கும்போது கையில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ட்ராயிங் வரைஞ்சிட்டே கேளுங்க, ஏதாவது ஒன்று கிறுக்கிக்கோங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு அப்படி தான் அழகாக தான் எழுதணும் நீட்டாக எழுதணும் அப்படிலாம் இல்லை, அது உங்களுக்கு புரிகிற ஒரு இதில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்தியா மேப் போட்டு ஒரிஷா அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி மகாமேக வாகனா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அந்த மாதிரி ஓகேவா, கலிங்கா இருந்த டைமில் கலிங்கா அந்த பிளேஸில் தான் வந்து இந்த காரவேல ரூலர் வந்து இருந்தார் அப்படின்னு இதெல்லாம் வந்து சும்மா உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இவங்க இருந்த ரிலீஜியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயினிசம். ஆர்கிடெக்சர் என்னெல்லாம்னா ஹாத்தி கும்பா இன்ஸ்கிரிப்ஷன், இது வந்து எலஃபண்ட் வச்சு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உதயகிரி கண்டகிரி கேவ்ஸ் ராணிகா நவ், உதயகிரியில் வந்து சன்ரைஸ் ஹில்ஸ், இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சர் அவங்க டைமில் அந்த சேடி டைனாஸ்டி மகாமேக வாகனா டைனாஸ்டியில். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு பார்த்தா அதில் என்னெல்லாம் அவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா சக்கரவர்த்தின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து. சக்கரவர்த்தின்னா யூனிவர்சல் எம்பரர் அப்படின்னு அர்த்தம், அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து ஐ மீன் செடி டைனஸ்டி வந்து ஓகே, இதுக்கு மேலே முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு நிறைய இது இல்லை, முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தான், இது தெரிஞ்சிருந்தாலே போதும். அண்ட் மகாமேக வாகனா டைனாஸ்டி அப்படிங்கிறது இந்த நேம் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு மூணு டைம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வாயில் வந்துடும். அண்ட் இதில் இருந்து தான் அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம் இந்த சத்வஹானா டைனாஸ்டி அப்படி போகும். ஸோ முக்கியமான விஷயங்கள் இப்போ இவ்வளோ தான். அடுத்து சத்வஹானா டைனாஸ்டி அப்படின்னா அது நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், ஜஸ்ட்டாக இன்ட்ரோவாக தரேன். சத்வஹானா ஒன்றும் இல்லை, செவன் ஹார்ஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து எப்படின்னா புராணா பேஸ்டு லிஸ்டில் இருந்தால் இதெல்லாம் எடுத்தாங்க. ஓகேவா, இது வந்து புராணா பேஸ்ட்லேயும் இருந்துச்சு, அதாவது ஆந்திரா பேஸ்ட் அங்கேயும் இருந்துச்சு. அண்ட் அது போக சிலப்பதிகாரம், நம்மளுடைய சிலப்பதிகாரத்துலேயும் இதை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மௌரியன் டைனாஸ்டியை வந்து ஓவர்டேக் பண்ணி வந்தவங்க இவங்க. அண்ட் இது எந்த இடம் கரெக்டானு பார்த்திங்கன்னா டெக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஆந்திரா அந்த சைடு அங்கே தான் வந்து இவங்க ஆட்சி செஞ்சது. அண்ட் எஸ் நாகராஜு அப்படிங்கிறவர் தான் இந்த புராணிக் லிஸ்ட்லேருந்து இந்த 30 கிங்ஸோட பேர் சொல்லியிருப்பார். மொத்தமாக 30 கிங்கோட நேம்ஸ் இருக்குது, அந்த 30 கிங் நேமும் நான் ஒன்ஸ் சொல்கிறேன், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிங்ஸை வந்து நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிமுகா, இவர் தான் ஃபவுண்டர் சத்வஹானா டைனஸ்டிக்கு. இவர் வந்து 228 205 பிசிஇ வரைக்கும் ஆட்சி செஞ்சார். அடுத்து கிருஷ்ணா, இவர் 205 187 பிசிஇ வரைக்கும் ஆட்சி செஞ்சார். சட்டகாமி, இவர் வந்து சேரன் ஆட்சி காலம் இருந்துச்சு இல்லையா சேரர்கள், அப்போ வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 187 ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறையா, 187 பிசிஇ வரைக்கும் இவங்க ஆட்சி செஞ்சாங்க. அண்ட் புமோட் சங்கா, இவங்க வந்து 177 159 பிசிஇ வரைக்கும் ஆட்சி செஞ்சார்கள். அண்ட் ஸ்கந்த ஸ்தம்பி வந்து 159 141 பிசிஇ வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. சட்டகமி 2, நம்ம சட்டகமி 1 ஃபஸ்ட்டு பார்த்தா தென் சட்டகமி 2, இவர் வந்து 141 85 பிசிஇ வரைக்கும் ஆட்சி செஞ்சார். இவர் தான் வந்து லாங்கஸ்ட் ரூலர். நம்ம பார்த்தோம் இல்லையா முதல்ல இந்த செடி டைனஸ்டி மகாமேக வாகனா டைனாஸ்டி, அதில் வந்து காரவெல்லா இருந்தார்ல, அவர் கூட வந்து இவர் ஃபைட் பண்ணியிருக்காரு சட்டகமி 2. ஓகேவா, அண்ட் லம்போடரா வந்து 85 67 பிசிஇ வரைக்கும் ஆட்சி செஞ்சார். அப்பிலக்கா வந்து 67 55 பிசிஇ வரைக்கும் ஆட்சி செஞ்சார். மெகஸ்தவதி 55-37 பிசிஇ, ஸ்வதி 37-19 பிசிஇ, ஸ்கந்தவஸ்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஸ்கந்தஸ்தம்பி, இது ஸ்கந்தவஸ்தி 19-12 பிசிஇ, மிரிகென்ற சத்தகமி 12-9 பிசிஇ, குணட்டல சத்தகமி 9-1 பிசிஇ, சத்தகமி 3 1 பிசிஇ டு 1 சிஇ, புலுமவி 1-36 சிஇ, கௌர கிருஷ்ணா 36-61 சிஇ, ஹாலா 61-66 சிஇ, மண்டலக்கா புட்டாலக்கா ஆர் புலுமவி 69-71 சிஇ, புரீந்திர சேனா 71-76 சிஇ, சுந்தர சட்டகமி 76-77 சிஇ, சக்கோர சட்டகமி 77-78 சிஇ, சிவஸ்வதி 78-106 சிஇ, கௌதமி புத்ரா சட்டகமி 106-130 சிஇ, வசிஷ்டு புத்ரா அக்கா ஐ மீன் அக்கா மீன்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை நம்ம சொல்லுவோம்ல அலைஸ் அந்த மாதிரி, புலுமவி 3
132-158 CE, Shiva Shree Satakami 158-165 CE, Shiva Skanda Satakami 165-172 CE, Shree Yajna Satakami 172-201 CE, Vijaya Satakami 201-207 CE, Chandra Shree Satakami 207-214 CE, அப்புறம் புலுவாமி 217-224 CE. இவர் தான் லாஸ்ட் சத்வஹானா ரூலர். இதோட வந்து எண்டுக்கு வருது இந்த டைனாஸ்டி வந்துட்டு. இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியவங்க, நீங்கள் கொஞ்சம் டீப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம், அதில் முக்கியமாக நம்ம சொல்ல போகிறவங்க யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரூலர் தான். பட் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்கேஸ் நீங்கள் மேட்ச் தான் ஃபாலோவிங் மாதிரிலாம் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க, இதுக்கப்புறம் யார் இவங்க அடுத்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் த ரூலர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின்ஸ் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிறைய டீப்பாக பார்க்க போகிறவங்க யாருன்னா சிமுகா, சட்டகமி 1, சட்டகமி 2, புலுமவி ஹாலா அண்ட் கௌதமி புத்ரா சட்டகமி, வசிஷ்த புத்ரா, புலுமவி 4. இந்த ரூலர்ஸ் புலுமவி 4 பற்றி பேசா இல்லை, இவர் வந்து லாஸ்ட்டு சத்வஹானா ரூலர், அவ்வளோதான். அண்ட் இவ்வளோ தான், ஒரு 4-5 ரூலர் மட்டும்தான். இவங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் மற்றபடி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாலும் இங்கே எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நேம்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு புரியும், ஆனால் நீங்கள் போக போக அதை நீங்கள் பிக்கப் பண்ணிடுவீங்க. 2-3 டைம் சொல்லுங்கள், படிங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.